வணக்கம் திசைகளின் ஒரு மணி செய்திகள் பகத்தான் ஹரப்பான் வெற்றி காத்திருக்கிறது மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலில் பகத்தான் ஹரப்பானின் வெற்றி காத்திருப்பதாக அமானா கட்சியின் முன்னணி தலைவரான காலித் சமத் தெரிவித்துள்ளார் மலாக்கா மாநில தேர்தலுக்கு பிறகு பதினைந்தாவது பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தேசிய முன்னணியும் பரிகாத்தான் நேஷனலும் ஒன்றிணைந்து விடும் என்று அமானா கட்சியின் வியூக பிரிவு தலைவரான காலித் சமாட் குறிப்பிட்டுள்ளார் வரும் நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு மலாக்கா மாநிலத்தில் பகாத்தான் ஹரப்பான் ஆட்சி அமைக்குமானால் இந்த மாநில தேர்தலில் எதிரும் புதிருமாக இருக்கின்ற தேசிய முன்னணியும் பெரிகாத்தான் நேஷனலும் ஒன்றிணைந்து நன்றி பாராட்டிக் கொள்ளும் என்பது மக்களுக்கும் தெரியும் என்று ஷாலாம் எம்பியான காலித் சமாட் தெரிவித்துள்ளார் ஓகே என்றழைக்கப்படும் உடல் ஊனமுற்றவர்கள் மீதான புதிய பதிவு வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தொடங்கி உள்ளதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ரேனா ரெய்னா முகமது ஹாரூன் தெரிவித்துள்ளார் சமூக நல இலாக்காவில் இன்னும் தங்களை பதிவு செய்து கொள்ளாமல் இருக்கும் உடல் ஊனமுற்றவர்களை பதிவு செய்யும் நோக்கில் இந்த புதிய பதிவு தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த புதிய பதிவில் இதுவரையில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ளதாகவும் இன்னும் செய்து கொள்ளாதவர்கள் விரைந்து தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மலேசிய மக்கள் தொகையில் பெரியோர்களில் தொன்னூற்றி ஐந்து விழுக்காட்டினர் வரை கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டு விட்டதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இதன் பொருள் இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று இதுவரை தடுப்பூசியை செலுத்திக் கொண்டு விட்டனர் என்று தெரிவித்துள்ளது வந்து பாருங்கள் கைராசியான நகைக்கடை மலாக்கா லிட்டில் இந்தியா அலங்கார நுழைவாயில் திறப்பு விழாவில் அங்குள்ள இந்திய வர்த்தகர்களுக்கு அழைப்பும் முக்கியத்துவமும் வழங்கப்படாதது குறித்து அவர்கள் ஏமாற்றம் தெரிவித்துள்ளனர் அந்த நிகழ்வு அவசர கோலத்தில் நடந்து முடிந்தது குறித்து இந்திய வர்த்தகர்கள் தங்கள் அதிருப்தியை பதிவு செய்துள்ளனர் தங்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் மலாக்கா காபந்து முதலமைச்சர் டாக்டர் சுலைமான் அலி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அவ்விடத்திற்கு பார்வையிடுவதற்கு மட்டுமே வருகிறார் என்று மட்டுமே தெரிவிக்கப்பட்டதாக இந்திய வணிகர்கள் கூறுகின்றனர் ஆனால் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக தளத்தில் அலங்கார நுழைவாயிலை திறப்பதற்கு முதலமைச்சர் வருகிறார் என்று தெரிவிக்கப்படவில்லை என்று இந்திய வர்த்தகர்கள் குற்றம் சாட்டினார்

மிக மோசமான வானிலை காரணமாக இரண்டு எந்திர படகுகள் கவிழ்ந்ததுடன் ஒரு படகு மூழ்கும் நிலை ஏற்பட்டது இச்சம்பவம் நேற்று அதிகாலையில் ஜகூர் கடற்பகுதியில் பொந்தியான் அருகில் புலாவ் பீசாங்கில் நிகழ்ந்தது எனினும் அந்த இரண்டு எந்திர படகுகளிலும் இருந்த இருபத்தி ஏழு இந்தோனேசியர்கள் காப்பாற்றப்பட்டதாக ஜகூர் மாநில கடலியல் அமலாக்கப் பிரிவு இயக்குநர் நூருல் ஹிசாம் ஜக்காரியா தெரிவித்துள்ளார் இச்சம்பவத்தை தொடர்ந்து காலை பதினோரு மணி அளவில் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு படை உயிர் சேதமின்றி அனைவரும் காப்பாற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டில் கொரோனா தொடர்பில் நேற்று மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இத்துடன் மரண சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஆறாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை குறிப்பிட்டுள்ளது நேற்று நிகழ்ந்த மரணச் சம்பவங்களில் பத்து மரணங்கள் மருத்துவமனைக்கு வெளியே நிகழ்ந்தவையாகும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தெலுக் இந்தானில் அடிக்கடி ஏற்படும் வெள்ள பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று அங்குள்ள வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தீபாவளி காலத்தின் போது ஏற்பட்ட வெள்ளம் தெலுக் உள்ள வணிகர்களை வெகுவாக பாதித்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் தெலுக் இந்தான் நகரில் அமைந்துள்ள நகர சாலை நீதிமன்ற சாலை பசார் சாலை வாக்கிங் சாலை பாசிர் பெடாமார் சாலை சிதம்பரம் பிள்ளை சாலை மற்றும் அனைத்து சாலைகளிலும் நிலத்தடி நீர்மட்டம் சுமார் மூன்று அடிக்கு குறையாத அளவில் தெலுக்கிந்தா நகரமே வெள்ளக்காடாக மாறி உள்ளதாக வணிகர்கள் கூறுகின்றனர் எந்த காலத்திலும் இப்படி ஒரு சம்பவத்தை தாங்கள் பார்த்ததில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர் கடைகளில் தண்ணீர் புகுந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்